नीट विलक्कोर मसोदा सट्टपेरवைகள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 130 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துதான் என அறிவித்த ஸ்டாலின் இன்று வரை அதை செய்யாமல் ஏமாற்றி வருவதாக பெற்றோரும் மாணவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. நீட் விலக்கு கோரக்கூடிய மசோதா சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 130 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் விலக்குதான் என்று இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்றைக்கு திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரங்களில் ஒவ்வொரு பிரச்சார மேடையிலும் பேசியிருந்தார். அதே போன்று அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தார். ஆனால் ஆட்சி அமைந்து 1.5 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் இன்னும் கூட நீட் விலக்கு தொடர்பாக ஒரு திரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று பெற்றோர்களும் மாணவர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீட் விலக்கு கோரக்கூடிய மசோதா மார்ச் மாதம் 13 சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மே மாதம் 4 சட்டப்பேரவையில் பேசிய ஸ்டாலின் மசோதாவை ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பிவிட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்தே நீட் விலக்குதான் என்று கூறிவிட்டு மசோதாவை அனுப்பி வைத்திருப்பதாக கூறி நாடகம் ஆடுவது அம்பலமாக இருக்கிறது. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் முறையாக தமிழக அரசு இந்த மசோதாவை அனுப்பி வைக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு முறையாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும், நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் தங்களுக்கு இது குறித்த எந்த விதமான ஒரு தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை, குறிப்பாக இது தொடர்பாக தமிழக அரசுதான் விளக்கமளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து திமுகவினுடைய இரட்டை வேடம் என்பது அம்பலமாக இருக்கிறது. உண்மையிலேயே 130 நாட்கள் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு கடந்த பிறகும் இன்னும் நீட் விலக்கு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் முனைப்பையும் இந்த விடியா திமுக அரசு காட்டவில்லை என்பது உறுதிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இதனால் ஏராளமான மாணவ மாணவியர்கள் நீட் பயம் காரணமாக அச்சம் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து வருகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அரியலூரில் மாணவியாக இருக்கக்கூடிய நிஷாந்தி என்பவர் இந்த நீட் தேர்வினுடைய பயம் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது போன்ற மரணங்களுக்கு இந்த விடியா அரசு என்ன சொல்ல போகிறது? தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த வாக்குறுதிகள் என்னவானது என்று மாணவர்களும் பெற்றோர்களும் கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி.